பட்டாசு வகைகளான மத்தாப்பு, பூத்திரி, கம்பி மத்தாப்பு, சாட்டை, தரை சக்கரம், புஸ்வானம், ராக்கெட், வானத்தில் வர்ண ஜாலங்களை காட்டும் அனைத்து வகையான வெடிகளும் நல்ல தரமாகவும் விலை குறைவாகவும் விற்பனை செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், எங்களிடம் பட்டாசுகளை வாங்கி இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடி மகிழுங்கள். குறைந்த விலையில் வெடிகள் வாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடை அல்ல, வெடி கடலுக்கு வாங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெடி கடல், ஆலங்குடி ரோடு, ஆலத்தம்பாடி. வாசிப்பது வாசிவகுமார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அரியூர் நாடு ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீ ராமலிங்கம், அரியூர் நாட்டு பஞ்சாயத்து வேலை செய்யும் துப்புரவு பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு மற்றும் காரம் பட்டாசு தீபாவளி போனஸாக பணமும் 40 மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கினார். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சங்கீதா, மகேந்திரன், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நன்றி. இன்றைய உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய தீபாவளி தினத்தை முன்னிட்டு இந்த தீபாவளி திருநாள் என்பது அந்த நாட்டையே உலகத்தையே ஆளக்கூடிய அராஜக அரசனாக இருக்கக்கூடிய தேவலியராஜன் அவர்களை அன்றைய தினம்தான் இங்கே அளிக்கப்பட்ட நாளாக சொல்லப்படுகின்றது. அந்த சொல்லக்கூடிய கருத்தின்படி உலகம் முழுவதும் இன்றைய தினம் அந்த தீபாவளி ராசனை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் வெடி வைத்து அங்கே அடக்கம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையாகத்தான் இன்றைய உலகம் முழுவதும் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடி வருகின்றோம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய அரியூர் நாடு ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அரியூர் நாடு ஊராட்சி மன்ற துணைத்தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பணித்தள பொறுப்பாளர்கள், தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர்கள், டேங்க் ஓஹெஸ்டி ஆப்ரேட்டர்கள் மற்றும் நம்மளுடைய அரியூர் நாடு ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமாக குடிநீராக இருக்கட்டும், திருவிழா இருக்கட்டும், மென்மையாக அங்கே இருந்ததற்கு முழு ஒத்துழைப்போடு வழங்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக ஏஐ சார் அவர்கள் மற்றும் அதன்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய மகளிர் குழு சகோதரர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை இங்கே இயங்கக்கூடிய அரசினுடைய உதவியாக இயங்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும், சமூக நல ஆர்வலர்கள், கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டர்கள் மற்றும் இந்த கிராமத்தினுடைய கிளர்க்கினுடைய உதவியாளர் அத்தனை பேரும் இங்கும் சீரும் சிறப்புடன் இங்கே தொடர்ந்து நான் பணி அமர்த்திய 2020 முதல் இங்கே சீரும் சிறப்புடன் இங்கே இந்த பஞ்சாயத்து விளங்கிட வேண்டும் என்பது ஒரு சிறிய முயற்சியாக தமிழ்நாட்டில் 12,525 ஊராட்சி மன்றங்கள் இருக்கின்றது. அந்த 12,525 ஊராட்சி மன்ற தலைவர்களில் ஒருவராக இங்கே இருக்கக்கூடியதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் கிட்டத்தட்ட பல்வேறு பணிகளை நம்மளால் முடிந்தவரை ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே விளங்கிட வேண்டும் எண்ணத்தை கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழக அரசு ஒவ்வொன்றாக விலகி வைக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலப்படியும் நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்களின் ஆலோசனைப்படியும் நம்மளுடைய அத்தனை பேரும் இங்கே ஆலோசிக்கப்பட்டு அங்கே அரசு விதிக்கக்கூடிய சட்டத்தின்படியாக இங்கே மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அங்கே எடுத்துரைத்து இங்கே செயலாற்றி வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இங்கே அந்த செய்திகளையும் மற்ற பல்வேறு துறையின் சார்பாக அத்தனை துறை சார்ந்திருந்தாலும் கூட இங்கே எனக்கு தொலைபேசியில் வாய்ப்பளித்து நம்முடைய சமூகம் உயர்வதற்கும் விவசாயங்களை உயர்த்துவதற்கும் பல்வேறு துறையின் சார்பாக சட்டத்திட்டத்தின் வாயிலாக மக்களுக்கு எடுத்து செல்ல ஒரு வாய்ப்பாக அமைப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஒரு ஊராட்சி என்பது எப்படி விவசாயம்